அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 21/9/2021 பிளவ வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 3:00 to 4:30 மணி வரை. இன்றைய குளிகை 12:00 to 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் 9:00 to 10:30 மணி வரை. இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 கன்னியாலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது. இன்று உங்களிடம் எதையோ இழந்தது போன்ற உணர்வு இருக்கும் என்பதால் இன்று பொறுமை அவசியம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணி செய்யக்கூடிய விதத்தை திட்டமிட்டு செயல்பட வேண்டும். மேலும் கவனமாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின்மை காரணமாக உங்களது துணையிடம் குறைந்த புரிந்துணர்வு காணப்படும். உங்களது மனநிலையை மாற்றிக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இன்று உங்கள் இதழமையை பொறுத்தவரை நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். பண இழப்பை சந்திக்க நேரலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவன்மை தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரிஷபராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது. நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை காணப்படும். உங்களது மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு பெறுவீர்கள். பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமையில் முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும். உங்களது வங்கி இருப்பு உயரும். நிதிநிலையில் சுதந்திரம் காணப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று ஆற்றல் நிறைந்த நாளாக காணப்படுகிறது. மிதுன ராசி நண்பர்களே, இன்று உங்களது கடின உழைப்பிற்கான பலன்களை காண்பீர்கள். இன்று முன்னேற்றங்கள் கிடைக்கும். மொத்தத்தில் நல்ல பலன் கிடைக்கும் நாளாக அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும். புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்வீர்கள். உங்களின் அனுசரணையான போக்கின் மூலமாக இது சாத்தியப்படும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களின் திருப்தியான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது. கடகராசி நண்பர்களே, இன்று வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக அமைதி காண்பீர்கள். உங்களது செயல்களில் உணர்வுபூர்வமாக செயல்படுவதை விட யதார்த்தமாக செயல்படுவது நல்லது. எல்லாவற்றிலும் இன்று அமைதியான அணுகுமுறை தேவை. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணிகளில் தவறுகள் நேராதபடி இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். உங்களது பணிகளை முறைப்படுத்தி செய்ய கற்க வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் கடுமையாக நடந்து கொள்வீர்கள். நட்பாக நடந்து கொண்டு நல்லுறவை வளர்த்துக் கொள்வது நல்லது. இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம். தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவநிலை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவு வகைகளை உண்பதை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி நண்பர்களே, ஏழைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு பண உதவி செய்ய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதனால் மகிழ்ச்சியாக இருப்பது போல உணர்வீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படும். நீங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். சக பணியாளர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இதனால் சில விரும்பத்தகாத சூழ்நிலையை தவிர்க்கலாம். நம்பிக்கையுடன் இருப்பது சிறந்தது. இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமானதாக காணப்படும். அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமாக வருத்திக் கொள்வதன் காரணமாக இன்று உங்களுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இன்று கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களது முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள்.
உங்களது மனதில் சமநிலை உணர்வுகள் காணப்படும். முக்கிய முடிவுகள் இன்று நல்ல பலன் கொடுக்கும். உங்களது தன்னம்பிக்கை நிலை அதிகரிக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் உற்சாகமான நிகழ்ச்சிகள் நடக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீர்கள். இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே வலுவான பிணைப்பு ஏற்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். இந்த வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிக உறுதி காணப்படும். இதனால் உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று பல சௌகரியங்களை நீங்கள் உணர்வீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் வெற்றி காண்பீர்கள். உங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்கு உரிய அங்கீகாரம் பெறுவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீர்கள். இதனால் அவரிடம் மகிழ்ச்சி காணப்படும். நீங்களும் உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களது தேவைகளை சிறிய கடன் மூலமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உங்களது சேமிப்பு உயர்வதை காண்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஸ்திரமான ஆரோக்கியம் காணப்படும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று மிதமான பலன்களே கிடைக்கும். நற்பலன்களுக்கான நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். சுயமுயற்சி உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணிகளை கவனமாக கையாள நீங்கள் பணி சார்ந்த முறையில் திட்டமிட வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் திருப்தி குறைந்து காணப்படுவீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையே தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நீங்கள் விரும்பக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்காது. இறுதியில் கடன் வாங்குவீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால் வலி காணப்படும். அமைதியாக இருப்பது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். உங்களது செயல்களில் சிறிது கவனம் தேவை. இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. அதனை தவிர்ப்பது சிறந்தது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை மேற்கொள்ளும் போது ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பீர்கள். சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ளதாக இருக்காது. நீங்கள் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் அமைதியற்ற உணர்வில் காணப்படுவீர்கள். எனவே எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு நட்பாக நடந்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் பற்றிய கவலை காணப்படும். அதிக செலவுகள் உள்ள காரணத்தால் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் காணப்படும். அதற்காக பணம் செலவு செய்ய நேரிடும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். மகர ராசி நண்பர்களே, இன்று உங்களது பணிகளை முடிக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களது வளர்ச்சி உறுதி. நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள். தரமான பணிகளை வழங்குவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் பேசுவதை மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். இருவரும் இணைந்து நேரத்தை சிறப்பாக கழிப்பீர்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை பாதுகாப்பானதாக இருக்கும். பணத்தை பொறுத்தவரையில் பயனுள்ள முடிவுகளை எடுப்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாள் சீரான நாளாக அமையப்போகிறது. மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். இன்று நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதனை உங்களது முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள். உங்கள் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது உறவு முறையில் ஆர்வமுடன் இருப்பீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே திருப்தி காணப்படும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படும். உற்சாகமான அணுகுமுறை காணப்படும். நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் உணர்வீர்கள். இதனால் உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். மீனராசி நண்பர்களே, உங்களது செயல்களை நீங்கள் சுமூகமாக மேற்கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் நம்பிக்கையை இழக்க நேரலாம். எனவே உங்களது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமானதாக காணப்படும். இதனால் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக உங்களது துணையுடன் திருப்தி குறைந்து காணப்படுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் பேண
இருவரும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீர்கள். இந்த உணர்வுகள் உங்களது மகிழ்ச்சியை பாதிக்கலாம். எனவே இன்று சாதாரணமாக இருப்பது நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.